ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் நெய்தல் மீனவன். இன்றைக்கி நாங்கள் வந்து மறுபடியும் கடலில் வந்து பகல் பாடு தாங்க போக போகிறோம். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து போட்டில் காலையிலேயே நல்ல மீனுங்க பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா சங்கரா மீனுங்களாம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மூணு கூட மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. சரி, அதை பார்த்துட்டு எப்போவுமே இன்றைக்கி வந்து ஒரு கொஞ்ச நாளாகவே வண்ட தண்ணியாக கொடுத்துருக்கு கடலில். சரி, பகலில் எடுத்துகிட்டு போய் கடலில் பற்றி வலை விட்டு பார்ப்போம், மீனிங் எதனா வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் இன்றைக்கும் மறுபடியும் கடலுக்கு போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி, நம்ம கடல் ரொம்ப பள்ளமான கடல்ன்றதுனால எப்போவுமே கடல் அலைகள் ரொம்ப அதிகமாக அடிச்சுட்டே இருக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் இருந்தாலும் பரவலன்னு சொல்லிட்டு அந்த கடல் அலைகள்லாம் தாண்டி பொறுமையாக கடலுக்குள்ளே வந்துட்டோம். அந்த கரையிலேருந்து கடலுக்குள்ளே வரதுக்கு குறைஞ்சது ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க. ஏன்னா பொறுமையாக தான் வந்திருந்தோம். எதனாலன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு வெயிலும் இல்லை. சரி, ஓகே, வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு வலை எல்லாத்தையும் கடலை இறக்கிட்டு பார்த்தா, நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 போட்டு நமக்கு முன்னாடியே கடலுக்குள்ளே வலையை விட்டுட்டு ஃபுல்லாகவே வலையில் போட்டும் கட்டி போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் சரி, கிட்டத்தட்ட வலையை இறக்கி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வலையை எடுத்து பிடிக்கலான்னு பிடிச்சோம். கொஞ்சம் வலைக்கு எப்பவும் போல் மீனுங்களும் அந்தளவுக்கு வரலங்க. அப்புறம் போக போக எங்கன்னா ஒரு இடத்துல ஃபுல்லாகவே ஓரளவு சங்கரா மீனுங்களாக வந்துருந்தது. வெறும் சங்கரா மீன் மட்டும் வரலங்க, கூட சேர்ந்து நிறைய தேவையில்லாத மீனுங்களும் சரி, தேவையில்லாத சங்குங்களும் சரி, அதை விட ஜெல்லி ஃபிஷ்ஷுங்களும் ஒரு 4-5 வகையான ஜெல்லி ஃபிஷ்ஷுங்களும் இன்றைக்கி வந்துருந்தது. சரி, இன்றைக்கி நம்ம கடலில் வந்து போட்டுலேயே வந்து நம்ம மீனுங்களை வந்து எதையும் கழிக்க முடியாதுன்றதுனால வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வலை எல்லாத்தையும் இழுத்து நாங்கள் கொடு வலையில் போட்டு சுருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா ஓரளவு மீனுங்க வர ஆரம்பிச்சிருக்குங்க. எதனாலனா நாங்கள் மொத்தமாக 2 மூட்டை எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு மூட்டையில் எங்களுக்கு அந்தளவுக்கு மீனுங்களே வரலங்க. ஏன்னா போன வாட்டி வரும்போது 2 மூட்டையிலே நல்ல மீனுங்க. ஆனால் இந்த வாட்டி வரும்போது ஒரு மூட்டையில் எங்களுக்கு அந்தளவுக்கு மீனுங்களும் இல்லை. ஒரு மூட்டையில் பார்த்திங்கன்னா மேலே மட்டும்தான் ஓரளவு மீன் இருந்தது. அப்புறம் இப்போ 2வது மூட்டையில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு மூட்டையில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 துண்டு இருக்குங்க. 6 துண்டில் கடைசி துண்டில் தாங்க எங்களுக்கு நல்ல மீனுங்களாக வந்தது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவு எங்கன்னா ஒரு இடத்துல தான் வந்தது. பாருங்களா எப்படி வருது பாருங்கள். அதுவும் கடைசி துண்டில் தான் இந்தமாரி மீனுங்களும் வந்தது. இந்த மாதிரி வலை ஃபுல்லாக வந்திருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். வேறு லெவல் ஃபிஷிங் இன்றைக்கி வெரி குட்டாச்சு. இன்றைக்கி வாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு விஷமிகு இந்த மீன் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்களா. சின்னதாக இருந்தாலும் ஒரு மீன் போது பாருங்கள், கருப்பு கலரில். அதுதான் நாங்கள் கருந்தும்மின்னு சொல்லுவோம். இருக்குதுலேயே ரொம்ப அதிக விஷம் கொண்ட மீன் அமைப்புங்க அது. எதனாலனா அந்த மீனோட மீன் ஃபுல்லாக மீன் உள்ளே இருக்கிற செதை இல்லைங்க, அந்த மீனுக்கு மேலே இருக்கிற முள்ளோட தன்மை தாங்க. அந்த முள் வந்து கையில் குத்துச்சுன்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வலி தாங்க முடியாத வலி கொடுக்குங்க. அதை விட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வயசானவங்களாக யாருன்னா குத்துச்சுன்னா டேரெக்டாக மாரடிப்பு வர்றதுக்கே வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பாருங்களேன், கடைசி மூட்டையில் தாங்க மீனுங்க அதிகமாக வந்தது எங்களுக்கு. அந்த ஒரு மூட்டையில் கூட பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஒரு இடத்துல தான் மீனுங்க வந்திருந்தது. ஆனால் கடைசி மூட்டையில் எங்களுக்கு நல்ல மீன் வந்தது. அதெல்லாம் மொத்தமாக எல்லாத்தையும் கரைக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். கரைக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு பாருங்களா, இதெல்லாம் எல்லாமே தேவையில்லாத மீனுங்க தாங்க. வலையில் வந்தாலும் நாங்கள் இதெல்லாம் கடலில் பேக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுவும் பாருங்களா, இது வந்து நாங்கள் செவப்பு தும்பின்னு சொல்லுவோம். இதுவும் விஷம் தாங்க, ஆனால் அந்தளவுக்கு விஷம் கிடையாது. குத்துச்சுன்னா இதுவும் பயங்கரமாக வலிக்குங்க. வலி பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வலி எடுக்கும். அதை விட பார்த்திங்கன்னா கையை வீங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க போய் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் எதனா போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப வந்து ஆபத்தான பொருட்கள்லாம் இன்றைக்கி கடலுக்குள்ளே பொருளுக்குள்ளே வந்திருக்கு. இன்றைக்கி என்ன தான் மீனுங்க வந்து மேலே தெரிஞ்சாலும் அதுக்குள்ளே இருக்கிற பொருள்கள் ரொம்ப அதிகங்க. அதுவும் பார்த்திங்கன்னா காமிக்கிறோம் பாருங்களாம், ஃபுல்லாகவே தேவையில்லாத நிறைய மீனுங்க வந்திருக்கு. ஆனால் அது வந்து எங்கன்னா 1-2 வந்ததுன்னா அதை நாங்கள் மொத்தமாக அதை கழித்து நாங்கள் கடலே விட்டுடுவோம். ஆனால் இந்த அளவுக்கு வரும்போது எங்களால் இதை கழிக்கிறதுக்கு நேரம் இருக்காதுங்க. எதனாலாம் அதை நாங்கள் கழித்து எடுத்தால் மற்ற இருக்கிற மீனுங்கள் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுங்க. அதனால் மொத்தமாக நாங்கள் கரைக்கு எடுத்துகிட்டு வந்து தான் கழிச்சிட்டு மீனுங்கள் தேவையான மீனை மட்டும் எடுத்து நாங்கள் விற்றுட்டு மீதி இருக்கிற மீனுங்களை பார்த்திங்கன்னா பாருங்களாம், இது எல்லாமே பாருங்களா எல்லாமே தலையில் முள் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம கழிக்கிறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும். ஒரு மீனை கழிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக கழிக்கலாம், முள்ளுங்கள்லாம் கையில் குத்த ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து நாங்கள் இன்றைக்கி நாங்கள் கரைக்கு மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுலேயும் பாருங்கள், நாங்கள் போனது மொத்தமாக 4 பேர் தான். எனதான் 4 பேர் நாங்கள் கடலுக்கு போயிருந்தாலும் கரைக்கு வந்த பிறகு நம்மளுக்கு உதவி செய்ய நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, நம்ம மீனவ மக்களுக்கும் எல்லோருமே வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்கங்க. இந்த மாதிரி தாங்க, தேவையான அளவுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டு அவங்க வந்து அதை நம்மளை கழிச்சு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் ஒரு ஒருத்தருக்கு எல்லாருக்கும், எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, மீனவ கிராமங்களில் எல்லா சைடும் சரி, இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து உதவி செஞ்சுக்குவாங்க. பாருங்களா, இன்றைக்கி வண்ட தண்ணின்றதுனால எல்லா வகையான மீனுகளும் வந்திருக்கு பாருங்கள். நல்ல மீன்லேருந்து பாருங்கள், ஆக்டோபஸ் கூட வந்திருக்குங்க. ஆக்டோபஸ் வந்திருக்கு, நண்டு வந்திருக்கு, ஒரு குறிப்பிட்ட அந்த எரிப்பூச்சி, எறாப்பூச்சின்னு சொல்லுவாங்க, நாங்கள் எரிப்பூச்சின்னு கூட சொல்லுவோம், அது வந்திருக்கு. இது கிளி மீன்லேயே இது ஒரு வகைங்க. கிளி மீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல வகை கிளி மீன் பார்த்துருப்பீங்க. இது என்னடா இதுவும் கிளி மீனான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இதுவும் கிளி மீன் தான். இது வந்து தரைப்பகுதியில் வாழக்கூடிய கிளி மீனுங்க. இதை வந்து உயிரோடு இருக்கும்போது கையில் பிடிச்சா கையை வந்து கடிச்சிடுவான். அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வலையிலேருந்து இருக்கிற தேவையில்லாத மீன்களை பிரித்து எடுத்துகிட்டு இருந்தாலும்
இன்னொரு பக்கம் நம்ம கழிச்சு அந்த பிரிச்சு எடுத்த மீனுங்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போய் ஏலம் விட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரித்து வச்ச மீனுங்களை தனியாக எடுத்து ஒரு பக்கமாக அப்படி போட்டு வைக்க முடியாது. அது மட்டும் ஏன்னா மக்கள் வேறு யாருன்னா பீச்சுக்கு வர மக்கள் யாருன்னா கேட்டிருந்தாலும் அதுக்கு ஒரு பக்கம் எடுத்து வச்சுப்போம். அது இல்லாமல் அது எடுத்து வைக்க போய் மீதி இருக்கிற மீன்களை எடுத்துகிட்டு போய் ஏலம் விட்டுடுவாங்க. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஏலம் விட்றமோ அந்த அளவுக்கு ஓரளவு விலை கிடைக்கும். இன்கேஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா மீனுங்களும் ஒரு மாதிரி ஆகிடும், அதை விட விலையும் ரொம்ப கம்மியாகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அந்த வண்ட தண்ணி வந்தாலே இந்த மாதிரி மீன்கள்லாம் வலையில் வர ஆரம்பிச்சிடும். இந்த மீனோட பேர் நாங்கள் நெய் வெட்டின்னு சொல்லுவோங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வலையில் இன்றைக்கி வந்துருக்கு. சுத்தமாக அந்தளவுக்கு நடு முள்ளு மட்டும் தாங்க இருக்கும் அந்த மீனில். பாருங்களாம் வலையில் எப்படி மீன் வந்திருக்குன்னு பாருங்கள். கரையில் பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னா நம்ம கடலில் வந்து வலையை எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த மாதிரிலாம் மீன் வரும்போது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நம்ம கரைக்கு வந்த பிறகு நம்ம படகை பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு படகு வந்து இன்றைக்கி கடலுக்கு மறுபடியும் போட்டை எடுத்துகிட்டு போயிருக்காங்க வலையை எடுத்துகிட்டு. ஏன்னா மறுபடியும் வந்து ஏன்னா வண்ட தண்ணின்றதுனால எந்த டைம் ஆனால் எந்த நேரம் வேணால் மீனுங்க விழுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மறுபடியும் கடலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பாருங்களாம் மொத்தமாக இன்றைக்கி எங்களுக்கு வந்த மீனுங்களே பார்த்திங்கன்னா ஒரு நாலு கூட மீன் தாங்க வந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் நாலு கூட மீன் வந்து எங்களுக்கு இன்றைக்கி போனதுக்கு ஒரு போதுமான அளவு இருக்குங்க. எதனால்னா கரையில் இருக்கும்போது நம்ம சும்மா தாங்க இருக்கணும். இதுவே கடலுக்கு நம்ம தொழிலுக்கும் போகும்போது மீன் எப்போ சில டைமில் வரும், மீன் சில டைமில் வராது. என்னதான் இருந்தாலும் வரும்போது நம்ம எடுத்துக்க வேண்டியதான், வராத போது நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போக வேண்டியதாங்க. அதே மாதிரி தாங்க இன்றைக்கும் பாருங்களாம் எவ்வளோ பொருள் வந்து எவ்வளோ தேவையில்லாத மீனுங்கள்லாம் இன்றைக்கி வந்திருக்கு. இதெல்லாமே கழிச்சு எடுக்கிறதுக்கே மொத்தமாக குறைச்சி கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு மணி நேரம் ஆகுங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நாங்கள் பிரித்து எடுத்துகிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கே போவோம். மாதிரி மற்ற ஊர்களில் வந்து மீன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெய்தலி மீன் சேனலில் வேணால் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.